பதினெட்டு வயசு ஆகிருச்சா, டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போறீங்களா? ஜூன் 1 இருந்து நீங்க ஆர்டிஓ ஆபீஸ்க்கு போகாமலேயே டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முடியும். இப்ப புதுசா ஒரு சில ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாக ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு டாஸ்க்னு சொல்லலாம். முதல்ல டிரைவிங் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணணும், அப்புறம் எல்எல்ஆர் வாங்கணும், அதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஓ கிட்ட எட்டு போட்டு காட்டணும். இப்படி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இதனாலேயே நிறைய யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ்க்கு பண்ணி நான் ஒரு டிரைவிங் லைசன்ஸை வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இது எதையுமே பண்ணாமல் லைசன்ஸ் வாங்காமல் நேர் வழியில் போகாமல் போலீஸ் கண்ணில் மாட்டாமல் இருக்க குறுக்கு வழியில் அங்கங்கே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸார் இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறதுக்காகவே இப்போ புதுசாக ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போகாமலேயே டிரைவிங் லைசன்ஸை வாங்கிக்க முடியும். இதை புரிஞ்சுக்கிட்ட போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுல ஒரு சில சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி ஜூன் 1 நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் போகாமலேயே டிரைவிங் லைசன்ஸை எடுத்துக்க முடியும். இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது டிரைவிங் ஸ்கூலில் நீங்கள் அவங்க வைக்கக்கூடிய டெஸ்ட்டில் பங்கேற்கலாம். அந்த தேர்வில் பங்கேற்று அது மூலமாகவே நீங்கள் டிரைவிங் லைசன்ஸை வாங்கிக்கலாம். இதுக்காகவே பிரைவேட் டிரைவிங் ஸ்கூலுக்கு வந்துட்டு அரசாங்கம் இப்போ அனுமதி வழங்கியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ இதுக்குன்னு ஒரு சில வழிகாட்டுதல்களையும் அரசாங்கம் டிரைவிங் ஸ்கூலுக்கு கொடுத்துருக்காங்க. புது விதிமுறைகள் படி டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது எந்த அளவுக்கு சிம்பிளிஃபையாக ஈஸியாக ஆக்கியிருக்காங்களோ அதே அளவுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறவங்க மேலே நடவடிக்கையுமே கடுமையாக்கப்பட்டிருக்கு. அப்படி டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறவங்களுக்கு 1000 to 2000 rupees வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும். மைனர் பசங்க ஓட்டினா அந்த பசங்களுடைய பெற்றோர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும், அவங்க மேலே வழக்கு பதியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 25,000 rupees ஃபைனாகவும் போடுவாங்க. இது தவிர அந்த பைக்கு இல்லைனா அந்த ஒரு வண்டிக்கான ஆர்சி புக்கை வந்துட்டு கேன்சல் பண்ணிடுவாங்க. அண்ட் முக்கியமாக அந்த மைனர் பையன் 25வது வயசு ஆகிற வரைக்குமே டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸையுமே பாஸ் பண்ணிடுவாங்க. அப்படி புது விதிமுறைகள் படி கற்றல் உரிமத்துக்கு 150 rupees, கற்றல் உரிமத் தேர்வுக்கு 50 rupees, ஓட்டுநர் தேர்வுக்கு 300 rupees, லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு 200 rupees, சர்வதேச ஓட்டுநர் அனுமதி பெறறதுக்கு 1000 rupees மேலேயும் செலவாகும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கனரக வாகன அங்கீகாரம் கொடுக்கறதுக்காக 200 rupees வாங்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. என்னதான் இது வந்துட்டு எளிமையாக்குற விஷயமா இருந்தாலுமே, ஒரு ஓட்டுநர் உரிமம் வழங்கக்கூடிய அந்த ஒரு வசதியை கம்ப்ளீட்டாக தனியார் கிட்ட ஒப்படைக்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். இதனால நிறைய மோசடிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நெட்டிசன்ஸ் அப்புறம் சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.